ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஒரு சிவபக்தர் நாள் தவறாம சிவ பூஜை பண்ணுவார். வீட்டு கொல்லையிலேயே வில்வ மரம் இருந்தது. பூச்சி அரிக்காத தளமா பார்த்து பார்த்து பறிச்சுட்டு வந்து ஆனந்தமா சிவனுக்கு பூஜை பண்ணுவார். திடீர்னு ஒரு நாள் அந்த வில்வ மரம் பட்டு போயிடுது. அந்த பக்தரால அந்த வருத்தத்தை தாங்கிக்கவே முடியல. அவர் மனசு வருத்தத்தோட மகா பெரியவாளை தரிசனம் பண்ண வந்தார். துக்கம் தொண்டை அடைக்க வில்வ மரம் பட்டு போன விஷயத்த மகா பெரியவா கிட்ட சொன்னார். பெரியவா அவர் சொன்னத காதுல போட்டுண்ட மாதிரியே தெரியல. வேற யார் யாரோடையோ பேசிண்டும் அவளுக்கு ஆசீர்வாதம் பண்ணிண்டும் இருந்தார். அதுக்கப்புறம் அந்த பக்தரை பார்த்து, இப்போ வாட்டர் பொல்யூஷன் ஏர் பொல்யூஷன் எல்லாம் சொல்றாளே, அதை பத்தியெல்லாம் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டார். ஆமாம் பெரியவா, குடிக்கிற தண்ணி சுவாசிக்கிற காற்று எல்லாத்துலேயும் மாசு அதிகமாகிடுது, உடம்புக்கு கெடுதல்னு சொல்கிறா. நம்ம சாஸ்திரங்களில் கூட பொல்யூஷன் பற்றி சொல்லியிருக்கு தெரியுமோ அப்படின்னார் பெரியவா. பக்தருக்கு நாம் ஒன்று சொன்னோம், அவர் என்னமோ பேசுகிறாரேன்னு ஒன்றும் புரியாமல் குழம்பினார். பெரியவா என்னதான் சொல்ல வரார்? பெரியவா தொடர்ந்து பேசினார். ஏர் பொல்யூஷனுங்கிறது மனுஷாலை மட்டும் பாதிக்கும்னு நினைக்காத, மரங்களையும் பாதிக்கும். ஆச்சாரம் இல்லாமல் தீட்டு காலத்தில் மரங்களுக்கு பக்கமாக போனால் மரத்துக்கு கெடுதல். உங்கள் வீட்டு வில்வ மரம் அதனால தான் பட்டு போயிருக்குன்னார் பக்தர். இந்த தப்பு எப்படி நடந்ததுன்னு தெரியல பெரியவா, இப்போ நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கோன்னு கண்ணீரோடு கேட்டார். வில்வ மரத்தோட வேர் பகுதியில் நிறைய பசுஞ்சாணம் போட்டு தினமும் தீர்த்தம் விடு, அதுதான் பிராயச்சித்தம்னார் பெரியவா. சிவபக்தர் பெரியவா சொன்ன மாதிரியே தினமும் பசுஞ்சாணத்தை போட்டு தண்ணி விட்டுண்டே வந்தார். 15 நாள்லேயே பட்டு போன வில்வ மரம் துளிர்க்க ஆரம்பிச்சது. 2 மாதம் கழித்து தரிசனத்துக்கு வந்த பக்தர் அதே வில்வ மரத்திலேருந்து வில்வம் பறிச்சுண்டு பெரியவாளுக்கு வில்வ மாலை சமர்ப்பணம் பண்ணினார். பசுஞ்சாணத்தில் உயிர் சத்து, அதாவது உயிரை கொடுக்கக்கூடிய சத்து இருக்குன்னு பெரியவாளுக்கு தெரிஞ்சிருந்தது. உண்மைதான், இன்றைக்கி விஞ்ஞானத்தில் நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்கா. ஆனால் இந்த விஞ்ஞான கண்டுபிடிப்புகளுக்கு முன்னாடியே நம்ம முன்னோர்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்தது. உண்மையாகவே காலங்காலமாக நாம் பசுவை தெய்வமாக மதித்து கொண்டாடுறோம். பசுஞ்சாணத்திலேருந்து தான் விபூதி தயாரிக்கிறோம். யாகம் பண்ணணும்னா பசுஞ்சாணத்தில் பண்ணின வரட்டியை உபயோகப்படுத்துகிறோம். அந்த காலத்தில் பசுஞ்சாணத்தை தண்ணியில் கரைச்சி வாச தெளிச்சு கோலம் போடுவா, கோமியத்தை வீடெல்லாம் தெளிப்பா. பசுஞ்சாணம், பசுங்கோமியம், பசும்பால், பசும் தயிர், பசு நெய், இந்த 5 பொருளை கலந்து பஞ்சகவ்யம் தயாரிக்கிறா. இதெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜின்னு சொல்லக்கூடிய தீய சக்தியை போக்கி பாசிட்டிவ் எனர்ஜியை உருவாக்கும். கடன் பிரச்சனையை போக்கும், செல்வ வளம் பெருகும். பசுஞ்சாணம் ஒரு கிருமி நாசினி அப்படிங்கிறதால அதை எரிக்கரிச்சு காற்றுல இருக்கிற கிருமிகள்லாம் அழிஞ்சிடும். அதனால மாதம் 1 தடவையாவது நம்ம வீடுகளில் யாகங்கள் பண்ணணும். நம்மளை சுற்றி பாசிட்டிவ் எனர்ஜி மட்டுமே இருக்கும். அதனால நாம் நினைச்ச காரியமெல்லாம் நடக்கும். இதையெல்லாம் கடைபிடிக்க கஷ்டமான விஷயமா தான் இருக்கும், ஆனால் இதிலெல்லாம் நல்லது இருக்கு. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.